காஞ்சிபுரம் மாவட்டம் தொழில் ரீதியாக இது ஒரு மிக முக்கியமான விவசாயம் மற்றும் பாரம்பரிய தொழில்களை கொண்ட மாவட்டம். இங்கு விவசாயமும் கைத்தறியும் மீன்பிடியும் செழித்தோங்கி இருந்தது. அதற்கு இந்த மாவட்டத்தினுடைய இயற்கை சூழல் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருந்தது. விவசாய அமைப்பை அணிதிரட்டுவதில் இந்த மாவட்டத்தினுடைய செங்கொடி இயக்கம் ஒரு பகுதி பங்களிப்பு செய்தது என்று சொன்னால், இன்னொரு பகுதியில் இந்த மாவட்டத்தில் பாரம்பரிய தொழிலான பட்டுநெசவு கைத்தறி தொழிலாளர்களை ஒருங்கிணைப்பதில் அணிதிரட்டுவதில் மாபெரும் சாதனையை செய்த மாவட்டம் காஞ்சிபுரம். இங்கு விடுதலை போராட்ட வீரர் மறைந்த மகத்தான தோழர் கே எஸ் பார்த்தசாரதி காஞ்சிபுரம் நகரத்தில் இன்றைக்கு பட்டு என்றாலே காஞ்சிபுரம் என்று சொல்லத்தக்க இந்த மாநகரில் மிகப்பெரிய அளவில் அந்த பட்டு நெசவு தொழில் வளர்வதற்கும் கைத்தறி நெசவு நெய்து கொடுத்த தொழிலாளர்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் அடிப்படையாய் விதையாய் அமைந்தது செங்கொடி இயக்கம் தோழர் கே எஸ் பார்த்தசாரதி தலைமையில் ஆற்றிய பணிகளாகும். இப்போது ஆலை தொழிலாளர்கள் இந்தியா முழுவதும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சிறப்பு பொருளாதார மண்டலம் என்பது 2005 முதல் அமைக்கப்பட்டு பணியாற்றி வருகிறார். இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் ஏராளமான மாநிலங்களில் செயல்பாடுகளை கொண்டிருந்தாலும் காஞ்சிபுரத்தில்தான் அதிக அளவில் கூட்டு பேர சக்தியை கொண்ட ஒரு மாவட்டமாக இருக்கிறது. அதற்கு காரணம் செங்கொடி இயக்கம், அதற்கு காரணம் சிஐடியு இயக்கம். இந்த சிஐடியு இயக்கம் 2007 விஸ்டியான் என்று சொல்லக்கூடிய மறைமலை நகரில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பன்னாட்டு ஆலையில் தொழிலாளர்களுக்கு மாநில சிஐடியுவினுடைய தலைவர் அன்பு தோழர் ஆர் சவுந்தரராஜன் தலைமையில் ஒரு சங்கத்தை அமைத்தது. அதை தொடர்ந்து ஹூண்டாய் மோட்டார் இந்தியா எம்ப்ளாயிஸ் யூனியன் என்கிற பெயரில் ஒரு தொழிற்சங்கத்தை அமைத்தது. அதன் தொடர்ச்சியாக ஃபாக்ஸ்கான் ஆலையிலே ஒரு மகத்தான போராட்டத்தை நடத்தியது. அதில் அன்றைக்கு இருந்த அரசு தொழிலாளர்களை தொழிற்சங்க தலைவர்களை குறிப்பாக அன்பு தோழர்கள் ஆர் சவுந்தரராஜன் மற்றும் இ முத்துக்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தது. தொடர்ச்சியாக ஃபாக்ஸ்கானை தொடர்ச்சியாக சென்மீனாவில் அதே போல பல்வேறு ஆலைகளில் அன்றைக்கு துவங்கிய அந்த போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆலைகளில் துவங்கிய போராட்டம். அது ஃபோர்டாக இருக்கலாம், எஸ்ஆகியாக இருக்கலாம், அல்லது மகேந்திரா சிட்டியில் அமைந்திருக்கக்கூடிய தொழிற்சாலைகளாக இருக்கலாம். இப்படி இந்த மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சாலைகளிலும், அது கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்கல் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய பல்வகை தொழில்களிலும் பெருகி அமைந்திருக்கக்கூடிய ஒரு சங்கமாக சிஐடியு வளர்ச்சி பெற்றிருக்கிறது. இதனுடைய தாக்கம் இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் கூட்டு பேர சக்தியை வளர்த்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. சிஐடியு இயக்கத்தினுடைய போராட்டம், சிஐடியு தலைவர்களுடைய சிறைக்கு சென்ற அந்த பணி, சிஐடியு தலைவர்கள் கைது செய்யப்பட்டு அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நடந்த நடவடிக்கைகள், இவையெல்லாம் இந்த மாவட்டத்தில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வை பெற்றுத்தந்தது, அந்த தொழிலாளர்களுக்கு வாழ்க்கை மேம்பாட்டை பெற்றுத்தந்தது என்று சொன்னால் அது மிகையல்ல, அது உண்மை. அந்த வகையில் சிஐடியு பெருமைப்படுகிறது, தொழிலாளர்கள் பெருமைப்படுகிறார்கள். இந்த மாவட்டத்தில் இப்போது 55 பன்னாட்டு இந்நாட்டு பெரும் ஆலைகளில் சிஐடியு சங்கம் வளர்ந்திருக்கிறது, தொழிலாளர்கள் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது. சிஐடியுனுடைய வளர்ச்சி காரணமாகவே பல கொரிய நாட்டு தொழிற்சாலைகள் தங்கள் ஆலைக்குள் சிஐடியு சங்கம் வந்துவிடக்கூடாது, தொழிற்சங்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக கூட்டு பேர சக்தியை தொழிலாளர்களுக்கு வலிமைப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக தொழிலாளர்களில் தொழிற்சங்க இயக்கம் வளர்ச்சி பெறக்கூடாது என்பதற்காக அவர்களிடையே தொழிலாளர் குழுக்கள் அமைத்து கூட்டு பேர சக்தியை உருவாக்கி இருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் சிஐடியு போராடி பெற்ற உரிமை சிஐடியுவின் காரணமாக, சிஐடியு வந்துவிடக்கூடாது என்பதற்காக உள்ளே தொழிலாளர்களிடத்தில் சம்பள உயர்வு தருகிறார்கள். இதெல்லாம் சிஐடியு நடத்திய போராட்டத்தின் மகத்தான வெற்றி என்று நாங்கள் பார்க்கிறோம். அதே போல இந்த மாவட்டத்தில் 2 லட்சத்துக்கும் அதிகமான தொழிலாளர்கள் நலவாரியத்தில் உறுப்பினராக சேர்ந்திருக்கிறார்கள். அதில் சிஐடியுனுடைய பங்களிப்பு மிக கணிசமாக இருக்கிறது. அந்த பங்களிப்பிலும் சிஐடியு கட்டுமான தொழிலாளர்கள், சலவை தொழிலாளர்கள், தையல் தொழிலாளர்கள், ஆட்டோ தொழிலாளர்கள், முறைசாரா தொழிலாளர்கள், இதர உடல் உழைப்பு தொழிலாளர்கள் என்று அனைத்து பகுதி மக்களையும் பெரிய அளவிலே ஒரு ஆற்றல் படுத்துகிற பணியை,
சிஐடியு செய்திருக்கிறது. அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பணப்பயன்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்த போராட்டங்கள் மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதும் நடந்த போராட்டம் ஒரு முக்கியமான பங்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னால் மிகையல்ல. இப்படிப்பட்ட சிஐடியு தனது 14வது மாநாட்டை காஞ்சிபுரம் நகரில் வரலாற்றின் முதல் முறையாக நடத்துகிறது. 50 ஆண்டுகால வரலாற்றில் முதல் முறையாக சிஐடியு இந்த மாநாட்டை காஞ்சிபுரத்தில் நடத்துகிறது. எனவே தொழிலாளர்கள் இந்த பாரம்பரியமான வரலாற்றை மேலும் முன்னோக்கி நகர்த்தி செல்வதற்கு முதலாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய முரண்பாட்டை மேலும் முற்றச்சை வளர வைக்க வேண்டும் என்பதற்காக நடத்தக்கூடிய இந்த மாநாடு. மாநாடு தொழிலாளர்களை ஆற்றல் படுத்தும், மாநாடு தொழிலாளர்களை தீரியம் கொள்ள செய்யும், மாநாடு தொழிலாளர்களை நம்பிக்கை கொள்ள செய்யும், மாநாடு தொழிலாளர்களுக்கு இந்த இயக்கம், இந்த செங்கொடி இயக்கம் கலங்கரை விளக்கமாக நின்று வழிகாட்டும் என்கிற நம்பிக்கையை தரும். எனவேதான் நாங்கள் அழைக்கிறோம், தோழர்களே நம்முடைய வரலாறு பெருமைக்குரியது, தோழர்களே நம்முடைய வரலாறு பாரம்பரியமானது, தோழர்களே நம்முடைய வரலாறு புதிய சகாப்தத்தை தீர்மானிப்பதாக அமைய வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். எனவே வருகிற செப்டம்பர் 22ஆம் தேதி நடைபெறுகிற பேரணிக்கு உடல் உழைப்பு தொழிலாளர்கள், அமைப்பு சாராத தொழிலாளர்கள், அமைப்பு சார்ந்த ஆலை தொழிலாளர்கள் என அனைத்து பகுதி மக்களும் ஓரணியில் திரள வேண்டும், வர வேண்டும், பங்கேற்க வேண்டும், அந்த பேரணியை வெற்றி பெற செய்ய வேண்டும். காஞ்சிபுரம் நகரத்தை செங்கடலாக மாற்றும் பணியில் ஈடுபடுவதற்கு முன்வர வேண்டும், முன்வர வேண்டும், முன்வர வேண்டும் என கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.